ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு யுவர் வ்ளாக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேரை எப்படி நல்லா திக்காக, ஸ்ட்ராங்காக, பிளாக் ஷைனியாக, டேண்டஃப் எல்லாம் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராஷூட் அட்வான்ஸ் ஆலோவேரா என்ரிச் கோகோனட் ஹேர் ஆயில் இந்த பேக் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. நான் இந்த பேக்கெட்டை எங்கேருந்து வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து எடுத்தேன். அமேசானில் இதோட காஸ்ட் வந்து 113. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஆலோவேரா ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வாங்கினா, அதாவது 250 ml வாங்கினா 75 ml ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாட்டில் தான் இது. இப்போது இந்த ஹேர் ஆயிலில் இது வந்து ஆலோவேரா அண்ட் கோகோனட் ஹேர் ஆயில் வந்து இதெல்லாம் மிக்ஸ்டாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோகோனட் ஆயில் அண்ட் ஆலோவேரா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தலை குளிக்கிறப்போ நம்மளோட வாட்டர் வந்து ஹார்டான வாட்டராக இருந்தாலும் அது வந்து நம்மளோட ஹேர் டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியில் இப்போல்லாம் ஸ்ட்ரெயிட்னஸ் போடுறோம், ஹேர் ஜெல்லெல்லாம் கூட நிறைய பேர் வந்து பண்ணி தடவிருப்பாங்க. ஸோ ஹேர் டேமேஜ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அப்ளை பண்ணுற டெய்லி நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் ஆயிலையே நம்மளால் அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் முடியும். ஆலோவேரா ஆயில் அண்ட் கோகோனட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முடியை வந்து இருக்கிற டேமேஜஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக கிளியர் பண்ணி விட்டுடும். அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா அண்ட் கோகோனட் ஆயில் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் பூஸ்டிங் ஏஜென்ட் இந்த ரெண்டுமே. அதனால் நம்மளோட முடி நல்லா திக்காக, லென்த்தாக, நல்ல வால்யூமோடு வளர்ந்துருக்கும். நான் என்கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா 250 ml இருக்கிற பாட்டில் நான் இப்போ என் கையில் வச்சுருக்கேன். பட் நீங்கள் எடுத்த உடனே இவ்வளோ பெரிய பாட்டில் வேணாம், நான் வந்து சின்ன பாட்டில்னால் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 75 ml. அண்ட் இந்த 75 ml பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பேஸ்கெட்லேயும் நைக்காலுனா போனீங்கன்னா இது வந்து விற்கிறாங்க. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 75 ml மட்டும் தனியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 39 rupees ஆகுது. நான் இதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நான் இப்போது உங்ககிட்ட ஒரு சில ஹேர் பேக் ஐடியாஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆலோவேரா அண்ட் ஆர்கானிக் கோகோனட் ஆயில், அப்புறமா ரா ஹனி அண்ட் விட்டமினி கேப்சூல் ஆன்லைன்லாம் விற்கும். இதை நீங்கள் எல்லாம் சேர்த்து போட்டாலும் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப லாங்காக, நல்லா திக்காக இருக்கும். ஒரு 2 hours நீங்கள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்டு ஷாம்புவோ இல்லை ஒரு ஷீக்கா பவுடர் போட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்கான நல்ல முடி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா ஆயில், கோகோனட் ஆயில் ப்ளஸ் ஆனியன் ஆயிலும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour நல்லா நம்ம ஹேரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணாலும், அதுக்கப்புறமா நீங்கள் மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணாலும் நல்ல திக்கான ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறேன், இது கொஞ்சம் சீக்ரெட்டாக நான் யூஸ் பண்ணுறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சிஸ்டரோட சஜஷனில் தான் நான் இதை எடுத்தேன். அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப திக்காக, நல்லா லாங்காக, நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே, பிளாக் ஷைனியாக. எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கோவிட் லாக்டவுன் எல்லாம் வந்ததுக்கப்புறமா வீட்லேயே இருந்து கொஞ்சம் ஹேரை நான் மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப ஒரு லாங் ஹேர் ஃபால் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் இப்போது அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க எனக்கு ஷேர் பண்ணதான். ஸோ இதோட குட்டி பாட்டில் இது. அண்ட் நீங்களே பார்த்துலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இந்த குட்டி பாட்டில் இருக்கிற ஹேர் ஆயில் கலர் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும் பெரிய பாட்டிலை விட. அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பாட்டிலேருந்து 1/2 bottle ஆஃப் ஆயில் எடுத்து நான் அதில் கொட்டுவேன். அந்த பெருசில் ஒரு 4 to 5 teaspoons எடுத்துக்கிட்டு, இதே ஹேர் ஆயில் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட்லேயே அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் அப்படின்னு மார்க்கெட்ஸில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பாட்டில். ஸோ 1/2 to 1/2 கோகோனட் ஆயில், ஆலோவேரா அண்ட் கோகோனட் ஆயிலும் 1/2 ஆயுர்வேதிக் ஆயிலையும் இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணி நல்லா நம்ம தடவிடலாம் ஹேர் ஆயிலில். நீங்கள் இன்னும் இந்த பேராஷூட் அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த ஆயிலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஆயிலை நம்மளோட
பேராஷூட் அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் இந்த ஆலோவேரா அண்ட் கோக்கனட் ஆயிலில் ஹாஃப் டு ஹாஃப் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும், அதாவது கொஞ்சம் லைட் க்ரீஸி ஆகிடும். ஸோ அதிகமான எண்ணெய் எடுத்து நீங்கள் தடவினா அப்படியே ரொம்ப ஹேர் அப்படியே ஆயில் வந்து நிறைய தடவுன மாதிரி தெரியும். ஸோ கம்மியான அளவு தான் தடவணும். அப்படி இல்லைனா ஈவினிங்லேயே நீங்கள் வந்து ஹேரை நல்லா ஆயில் போட்டு தடவிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலும் இந்த ரெண்டு ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் குட்டி பாட்டில் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஆர் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.